வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ டு இசட் சமையலன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆஃப் இண்டக்ஷன் குக்கர். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம இன்றைக்கி என்ன இண்டக்ஷன் குக்கர் பார்க்க போகிறோம்னா குரோமா. அது வந்து ஒரு டாட்டா ப்ராடக்ட்டு. ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த இண்டக்ஷன் குக்கரை அன்பாக்சிங் பண்ணுறோம். ஸோ வந்து அதை எடுத்து நான் இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோலேயே இன்பிட்வீன்லேயே நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆர் ஆஃபர்னு கூட சொல்லலாம், அது எங்களுக்கு கிடச்சிச்சு, அதை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிம் மாடலாக இருந்துச்சு. அந்த இண்டக்ஷன் குக்கர் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக பிளாக் கலரில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட பாட்டம் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப இந்த மாதிரி திங் சர்ஃபேஸாக இருந்துச்சு. ஸோ பின்னாடி வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷனல்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப் பட்டன் இருக்குது, மேனுவல் இருக்குது, அதோட எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த அன்பாக்சிங்கோட கூட வந்து அதுக்கு ஒரு யூசர் மேனுவலும் கொடுத்துருந்தாங்க, அந்த புக்லெட்டும் உள்ளே இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டு பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோட கம்பேட்டபிள் குக்வேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அதில் வந்து, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு ட்ரெடிஷன் மாதிரி இதில் வந்து நம்ம இண்டக்ஷனில் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் போல் பால் எடுத்திருக்கேன், பால் எடுத்து அதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மேனுவல் பட்டன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து மில்க் ஆர் டீ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மில்க் ஆர் டீ ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிலேயே வந்து இட்லி ஆப்ஷன் இருக்குது, ரொட்டி ஆர் தோசை ஆப்ஷன் இருக்குது, கறி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மில்க்கு வந்து பாயில் ஆகிறதுக்கு எப்படி ஒரு 1 to 2 minutes ஆகும். ஸோ அதுக்கிடையில் நான் அந்த சர்ப்ரைஸ் என்ன இல்லை வந்து நான் வாங்கின ஆஃபர் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த குரோமாவோட இண்டக்ஷன் குக்கரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி 2600 போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பில் அமௌண்ட் வந்து 2100 ஆச்சு. அதில் வந்து 2100 வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து இது கவர் ஆகுது. அதோடு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக ஒரு 329 சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 329 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ் வாரண்ட்டி, அதாவது டோட்டலாக 4 இயர்ஸ் வாரண்ட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2100 வந்து பில் அமௌண்ட்டாக இருந்துச்சு, அதோட ஒரு 329 rupees நாங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணோம். ஸோ வந்து எங்களுக்கு 4 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி வருது. ஸோ ப்ளீஸ் இந்த குரோமா இண்டக்ஷன் குக்கரை வாங்குறவங்க, ஸோ ப்ளீஸ் இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் நார்மலாக 2100 வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி வருது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் வேணும்னா 329 rupees பே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டோட்டலாக 4 இயர்ஸ் வாரண்ட்டி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த 4 இயர்ஸில் அந்த வாரண்ட்டி பீரியட் கவர் ஆகிறதுனால நீங்கள் என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கள் அங்கே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு பெட்டர் ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. குரோமாவோட ஸ்டோர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்து அதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் நீங்கள் நேர்லையோ இல்லை கூகுளே சர்ச் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம மில்க் வந்து இப்போ பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துச்சு, 2 மினிட்ஸில் பாயில் ஆயிடுச்சு. ஸோ 2 மினிட்ஸ் ஆனவுடனே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே டைமர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமர் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட்டு பால் பொங்கிருச்சு. ஸோ அதனால் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ பால் கொதிக்குது. ஸோ இப்போ அதிலேயே வந்து நம்ம மில்க்கு பக்கத்தில் இருக்கிற இட்லி ஆப்ஷன் அது ரோட்டி தோசை ஆப்ஷன் அதையும் செலக்ட் பண்ணுறேன். ஆனால் பால் மேலே இருக்கிறதுனால ரொம்ப கொதிக்குது. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை இறக்கி கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு நான் உங்களுக்கு பாக்கி இருக்க ஆப்ஷன்ஸை சொல்கிறேன். ஸோ பால் கீழே வச்சாச்சு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா மில்க் ஆர் டீ, அந்த நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சரும் மாறுது. ஸோ பாருங்கள் நான் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன், அதுக்கு மேலே வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அது வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ அந்த நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சரோட லெவலும் வந்து மாறுது. ஸோ இதில் இன்னொரு ஒரு எக்ஸலண்ட் ஃபீச்சர் என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்டவ் வந்து எம்டியாக ஆன் பண்ணினீங்கன்னா, மேலே எந்த பாட்டும் வைக்கல அப்படின்னா, ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அது ஆட்டோ ஆஃப் ஆகிடுது. அதாவது இந்த இண்டக்ஷன் குக்கர் வந்து மேலே எந்த பாட்டும் இல்லைன்னா ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அதுவே ஆட்டோ ஆஃப் ஆகிடுது. இதுதான் அதோட ஒரு எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம் இதிலையே. ஸோ நீங்கள் வாங்குறதுன்னா என்னோடய ரிவ்யூ கமெண்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆஃப் குரோமா இண்டக்ஷன் குக்கர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் A to Z சமையல் அண்ட் டிப்ஸ்.